25 இன்றைய புனிதர் புனித லூசி பிலிப்பினி. பிறப்பு ஜனவரி 16 1672 இத்தாலி. இந்த புனிதர் தனது பெற்றோரின் 5வது கடைசி குழந்தையாக பிறந்தார். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து இவர் அனாதையானார். ஆனாலும் இறை விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்தார். இந்த புனிதர் தனது 20வயதிலேயே ஒரு துறவர சபையை நிறுவினார். இந்த சபையானது கைவிடப்பட்ட குழந்தைகளையும் விதவைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களை கண்காணித்து பராமரித்து வந்தனர். பல இடங்களிலும் குறிப்பாக ரோமையிலும் தன் சபையை நிறுவினார். தாழ்நிலையில் இருக்கும் மக்களை அறிந்து பரிவன்புடன் பல தொண்டு நிறுவனங்கள் வாயிலாகவும் பள்ளிகள் வாயிலாகவும் உதவிகள் செய்தார். துயர் நிறைந்தோருக்கு ஆறுதலாகவும் உள்ளம் உடைந்தோருக்கு உறுதுணையாகவும் அழுபவருக்கு மகிழ்ச்சி அளிப்பவராகவும் விளங்கினார். இந்த சபையினர் குடும்பங்களிலும் நல்லுறவை உருவாக்கி கிறிஸ்தவ மதிப்பீடுகளான அன்பு மன்னிப்பு ஒற்றுமையை உருவாக்கினார். தனது 60வது வயதில் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட லூசி 1732 மார்ச் 25 மரணமடைந்தார். திருத்தந்தை 11 பயஸ் ஜூன் 22 கிபி 1930 புனிதர் பட்டம் வழங்கினார். சிந்தனை நீதிமொழிகள் அதிகாரம் 13 இறைவார்த்தை 24 பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர். மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். ஜபம் ஆண்டவராகிய கடவுளே, நீர் புனிதர்களை மாட்சியினால் அணி செய்கின்றீர். புனித லூசி பிலிப்பினி அவரின் பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையில் ஒன்றித்து நின்று அவரைப் போல உமக்கு பணிபுரிவதிலும் முன்னேற செய்தருளும்.